தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் வரும் 24ஆம் தேதி வரை பிறப்பிக்கப்பட்டுள்ள முழு ஊரடங்கு இன்று அதிகாலை 4 மணி முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. தனியார் அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அத்தியாவசிய மளிகை, காய்கறிகள், இறைச்சி கடைகள் மட்டும் நண்பகல் 12 மணி வரை திறந்திருந்தது. மருத்துவமனை, மருந்து கடைகள் ஆகியவற்றுக்கு ஊரடங்கிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வங்கி சேவைகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் காவல்துறையினர் சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அவசியமின்றி வெளியே வரும் நபர்களுக்கு அறிவுரை வழங்கி திருப்பி அனுப்புகிறார்கள். சாலைகளில் மிக குறைந்த அளவிலான போக்குவரத்தே காணப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் 6 எல்லைகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பிற மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் தீவிர சோதனை செய்யப்படுகின்றன. இப்பணிகளில் சுமார் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். அத்தியாவசிய கடைகள் திறந்திருந்த போதிலும் மக்கள் நடமாட்டம் இல்லாததால் கூட்டம் குறைந்தே காணப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை, நெல்லை சந்திப்பு, நெல்லை டவுன் ஆகிய பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகள் ஊரடங்கு காரணமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைக்காக செல்பவர்களை மட்டும் காவல்துறையினர் அனுமதிக்கின்றனர். அவசியமின்றி வெளியே சுற்றுபவர்களை அவர்கள் எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் காய்கறி சந்தை உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகளில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியுடன் பொருட்களை வாங்கி செல்கின்றனர். கரூர் நகராட்சி நிர்வாகம் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கபசுர குடிநீர் வழங்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்தில் அவசியமின்றி வெளியே வரும் நபர்களை கண்காணித்து போக்குவரத்து காவல்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகா தமிழக எல்லையான அத்திப்பள்ளி பகுதியிலிருந்து ஓசூர் வரும் சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. ஓசூரிலிருந்து கர்நாடகாவிற்கு நாள்தோறும் இயக்கப்படும் 220 அரசு பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தப்பட்டுள்ளன. ஓசூர் மாநகராட்சி சார்பில் பொதுமக்கள் கூடும் இடங்கள் கண்காணிக்கப்பட்டு விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. கோவையில் கடைகள், வணிக வளாகங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. நகரில் பிரதான சாலைகள் அனைத்தும் வாகன போக்குவரத்தின்றி காணப்படுகிறது. தேவையில்லாமல் வெளியே வருபவர்களை காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் அத்தியாவசிய கடைகள் தவிர்த்து அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் வங்கி சேவைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் பொதுமக்கள் நடமாட்டம் காணப்பட்டாலும் அதிக கூட்டம் இல்லாததால் வாகன சப்தமின்றி முக்கிய சாலைகள் அமைதியாக காணப்படுகின்றன. தேவையில்லாமல் கூடுபவர்களை காவல்துறையினர் எச்சரித்து திருப்பி அனுப்புகின்றனா்.